My congratulations and regards to all of you who are watching this channel. Welcome back to my channel. This is Chintraj talking to you. Friends, if you want to learn English, we all need to keep learning something in English every day. Through this lesson, I would like to teach you how to use powerless to in English sentences through Tamil. So, are you ready to learn? Yes, let's get started. So, before let's get started, if you are new to this channel, please do subscribe to this channel and also press the bell icon for new updates. I am sure this channel helps you get more fluency in English. So, இன்னைக்கு இந்த வீடியோல powerless to அப்படிங்கறது யூஸ் பண்ணி நம்ம தமிழ்ல பேசிட்டு இருக்கிற ஒரு சில சென்டென்ஸ் வந்து எப்படி எல்லாம் வந்து இங்கிலீஷ்ல பேசலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். So, powerless அப்படினா வந்து வலிமை இல்லாமல், சக்தி இல்லாமல். நம்ம பேசும்போது சொல்லுவோம், எனக்கு வந்து உன் கூட பேசலக்கு வந்து சக்தி இல்ல, என்ன ஆள விடு. எனக்கு வந்து உனக்கு ஹெல்ப் பண்ற அளவுக்கு வந்து சக்தி இல்ல, என்ன ஆள விடு. சோ இந்த மாதிரி வந்து சக்தி இல்லாமல் அப்படிங்கிற இடத்துலயும் வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி அதிகாரம் இல்ல அப்படின்னு சொல்ற இடத்துலயும் நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம கண்ணு முன்னாடி வந்து ஒரு இல்லீகல் வேலை நடக்குது, நம்ம கண்ணு முன்னாடி வந்து ஒரு தப்பு நடக்குது, அதை தட்டி கேட்கற அளவுக்கு எனக்கு வந்து பவர் இல்ல. சோ எனக்கு வந்து அதுக்கு வந்து அதிகாரம் இல்ல. சோ இந்த மாதிரி வந்து அதிகாரம் இல்ல, வலிமை இல்ல அப்படிங்கிற ரெண்டு இடத்துலயுமே வந்து பவர்லெஸ் அப்படிங்கறத யூஸ் பண்ணி சென்டென்சஸ் மேக் பண்ணலாம். சோ இப்ப ஸ்ட்ரக்சர் தென் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே வந்து கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சோ நவ லுக் அட் தி ஸ்ட்ரக்சர். First, you need to write subjects. So, what are the subjects? I, we, you, they, he, she, it, any boy name or any girl name. Plus, helping verbs. Am, is, are in present tense. Was, were in past tense. Okay. Plus, powerless to. Powerless to plus V1 verb. What is mean by V1 verb? Only base form of verb we call V1 verb. Come, go, eat, sit, like this. Plus, other words. So, once again, subject plus helping verb plus powerless to plus V1 verb plus other words. Very simple, isn't it? Yes. Now look at this example. I am powerless to talk to you. I am powerless to talk to you. எனக்கு வந்து உங்க கூட பேசுற அளவுக்கு வந்து சக்தி இல்ல, என்ன ஆளவிடு சாமி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் வந்து I am powerless to talk to you. I am powerless to talk to you. And the second one, he is powerless to go back. He is powerless to go back அப்படின்னா அவருக்கு வந்து திரும்பி போற அளவுக்கு வந்து சக்தி இல்ல, ரொம்ப தூரத்துல இருந்து டிராவல் பண்ணி வந்திருக்காரு, அப்படி இல்லைன்னா ரொம்ப தூரத்துல இருந்து நடந்து வந்திருக்காரு. சோ அவருக்கு வந்து திரும்பி போற அளவுக்கு வந்து சக்தி இல்ல சொல்றோமா. சோ அதுதான் வந்து இங்கிலீஷ் சொல்றதுக்கு he is powerless to go back. He is powerless to go back. And the third one, they are powerless to start this. அவங்க வந்து இதை ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அதிகாரம் இல்ல அல்லது சக்தி இல்ல. ஓகே, they are powerless to start this. They are powerless to start this. And I am powerless to stop it. Yes, இது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். I am powerless to stop it அப்படினா வந்து எனக்கு வந்து இதை நிறுத்துற அளவுக்கு அதிகாரம் இல்ல. இப்போ வந்து ஏதாவது ஒரு தப்பான விஷயம் நடந்துட்டு இருக்குது, அதை நிறுத்துற அளவுக்கு வந்து எனக்கு அதிகாரம் இல்ல, அதை ஸ்டாப் பண்ற அளவுக்கு வந்து எனக்கு அதிகாரம் இல்ல. சோ ஐ எம் பவர்லெஸ் டு, ஐ எம் பவர்லெஸ் டு நிறுத்துறதுக்கு வந்து ஸ்டாப். ஐ எம் பவர்லெஸ் டு ஸ்டாப் இட். எனக்கு வந்து இதை நிறுத்துறதுக்கு வந்து அதிகாரம் இல்ல, எனக்கு வந்து அதை நிறுத்துறதுக்கு வந்து அதிகாரம் இல்ல. அண்ட் லாஸ்ட் ஒன், ஐ வாஸ். வாஸ் வந்துட்டாலே பாஸ்ட் டென்ஸ். வாஸ் ஓர் அப்படிங்கறத பாஸ்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணோம். சோ ஐ வாஸ் பவர்லெஸ் டு அரெஸ்ட் ஹிம். ஐ வாஸ் பவர்லெஸ் டு அரெஸ்ட் ஹிம். எனக்கு வந்து ஹிம்னா அவரை அரெஸ்ட் பண்ற பவர் வந்து இல்லாம இருந்துச்சு. சோ பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னால வந்து கம்ப்ளீட்டட் ஆக்சன்ஸ். சோ இந்த வாஸ் வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐ, ஹி, ஷீ, இட், எனி பாய் நேம் ஆர் எனி கேர்ள் நேம் இதெல்லாம் வர இடத்துல வாஸ் யூஸ் பண்ணும். யூ, வி, தே இதெல்லாம் வர இடத்துல வோர் யூஸ் பண்ணும். சோ ஐ வந்தா ப்ரெசன்ட் டென்ஸ்ல, ஐ வந்தா மட்டுமே ஆம் யூஸ் பண்ணும். தேர்ட் பர்சன் சிங்கிள்ஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா ஈஸ் யூஸ் பண்ணும். ப்ளூரல் வந்துச்சு அப்படின்னா ஆர் யூஸ் பண்ணும். சோ இந்த ஆம், இஸ், ஆர் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணும், வாஸ் ஓர் வந்து பாஸ்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணும். சோ இந்த வாஸ் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐ அதுல இருந்து ஆட் ஆயிரும். சப்ஜெக்ட் ஐ, ஹி, ஷி, இட் அதாவது தேர்ட் பர்சன் சிங்கிள்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, சோ அதெல்லாம் வந்து அப்படின்னா வாஸ் யூஸ் பண்ணும். யூ, வி, தே இந்த ப்ளூரல் ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து அப்படின்னா ஓர் யூஸ் பண்ணும். சோ அவ்வளவுதான். ஐ எம் பவர்லெஸ் டு டாக் டு யூ, ஐ எம் பவர்லெஸ் டு கம் ஹியர், எனக்கு இங்க வரதுக்கு வந்து பவர் இல்ல. சோ இந்த மாதிரி வந்து இதெல்லாம் வந்து நமக்கு வலிமை இல்ல, அதிகாரம் இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்ல பேசிட்டு இருக்கிற சென்டென்ஸ் எல்லாத்தையும் வந்து இந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி இங்கிலீஷ்ல வந்து சூப்பரா மேக் பண்ணலாம். சோ இதுல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் தென் V1 வேற நீங்க சேஞ்ச் பண்ணி இந்த சேஞ்ச் பண்ணி நிறைய சென்டென்சஸ் பிராக்டிஸ் பண்ணா மட்டுமே வந்து உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் லெசன். ஐ சீ சூன் அகைன் சம் அதர் இன்ட்ரஸ்டிங் லெசன். அண்டில் தென், பை பை.